குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கொடைக்கானல் என்றாலே சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமான மலைப்பிரதேசம்தான். அதன் மொத்த அழகையும் இதுவரை யாரும் முழுமையாக பார்த்ததில்லை என்பதுதான் உண்மை. அப்படி யாரும் பெரிதாக அறியாத கொட்டிவரை அருவி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அருவி என்றாலே அழகுதான். செயற்கையான அருவிகள் எத்தனை வந்தாலும் இயற்கையான அருவியின் அழகுக்கு தனித்துவம். கொடைக்கானலில் உள்ள கொட்டிவரை அருவியும் தண்ணீருடன் அழகை கொட்டி பார்வையாளரின் மனதை கொள்ளை கொள்கிறது. தமிழக சுற்றுலா பயணிகளிடம் முதன்மையான இடத்தை பிடித்துள்ள சுற்றுலா தலங்களில் கொடைக்கானலும் ஒன்று. 2 முதல் 3 நாட்கள் சுற்றுலா செல்ல சிறந்த இடமாக கருதப்படும் கொடைக்கானலில் ஒரு வாரம் முழுவதும் விடுமுறை கழிக்க அத்தனை ஹிடன் ஸ்பாட்ஸ் என்ற யாரும் பெரிதாக அறிந்திராத இடங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு இடம்தான் கொட்டிவரை அருவி. நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொட்டிவரை அருவி பசுமை பள்ளத்தாக்குக்கு இடையே பால் போன்று கொட்டுகிறது. வெளி உலகிற்கு அதிகம் தெரியாத இந்த அருவிக்கு உள்ளூர் வாகன ஓட்டிகள், சுற்றுலா வழிகாட்டிகள் சிலரின் தகவல்களால் காண வரும் சுற்றுலா பயணிகள் பள்ளத்தாக்கு அருகே மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் அருவியின் சத்தத்தையும் அழகிய பசுமையையும் காணும் போது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த இடத்துல இத்தனை வாட்டி கொடைக்கானல் வந்ததுல இப்பதான் இந்த அருவியை நான் பார்த்திருக்கேன். பியூட்டிஃபுல் பிளேஸ், அருமையான பிளேஸ். நார்த்ல இருக்க போல ஒரு ஃபீலிங் இங்க கிடைக்குது. நார்த்ல டேரடூன் அந்த சைடு பார்த்த, உத்தரகாண்ட் சைடுல பார்த்த ஒரு ஃபீலிங் இங்க கிடைக்குது. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தை தவிர்த்து ஏப்ரல் மாதம் தொடங்கும் கோடை மழை காலம் முதல் தென்மேற்கு பருவமழை காலம் மற்றும் வடகிழக்கு பருவமழை காலம் என 3 பருவங்களிலும் வெள்ளம் கொட்டுவதால் கொட்டிவரை அருவி என பெயர் வந்ததாக குறிப்பிடுகிறார் உள்ளூர்வாசி. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார். கொட்டிவர அருவி பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல பள்ளங்கில இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெளி உலகத்துக்கு தெரியாத ரொம்ப நல்ல ஒரு அழகான அருவி. கிட்டத்தட்ட வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8-9 மாதம் மழை காலங்கள்லாம் ரொம்ப நல்லா ஆர்ப்பரிச்சு, இதே மாதிரி ஆர்ப்பரிச்சு தண்ணியெலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமாக நீங்கள் இது பண்ணிட்டு கொஞ்சம் பாதுகாப்பு அம்சங்களை மட்டும் கொடுக்குறீங்க. ஏன்னா இங்கே சைட்லலாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி அந்த கிரில் கேட் இந்த மாதிரி போட்டுவிட்டு ஒரு பாதுகாப்பு அம்சம் கொடுத்துட்டு ஒரு சுற்றுலா தலமாக மாத்திரம் இன்னும் சிறப்பாக இருக்கும், வெளி உலகத்துக்கும் நல்லா தெரியும். வில்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள கொட்டிவரை அருவிக்கு செல்லும் வழியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியலட்சுமி ராமச்சந்திரன் கூறியுள்ள நிலையில் விரைவில் அனைவரின் சுற்றுலா தலமாக கொட்டிவரை அருவி மாற வேண்டும் என்கின்றனர் அருவியின் அழகை கண்ட மக்கள். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.